our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 27:3 கர்த்தர் கொடுத்த மகத்தான வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். இந்த வாக்குறுதியை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மிடம் வைத்திருக்கும் அன்பினால் நம் இருதயம் உருகிவிடும். அவர் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தேவன் என்றாலும் அவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொள்கிறார். அதுதான் அவருடைய வல்லமை. அவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் கவனித்துக் கொள்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் அவளை பாதுகாப்பேன். நான் அவர்களுக்கு முன்பாக செல்வேன். அவர்களுக்கு சொந்தமான அனைத்தையும் பாதுகாப்பேன். உங்கள் பெயரையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் பாதுகாப்பேன் என்று கூறுகிறார். தேவ மகிமையுடைய எல்லாவற்றிலும் தேவ பாதுகாப்பு இருக்கிறதென்று வேதம் கூறுகிறது. இரண்டாவதாக, நான் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று கூறுகிறார். அது அவருடைய வார்த்தையிலிருந்து வரும் ஜீவ தண்ணீர். அவரது வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம். அவரது இரத்தத்திற்கு ஜீவனுண்டு. அவர் நம்மை உயிர்ப்பித்து இவ்வுலகில் வாழ வைக்கிறவர். ஆகவே அவர் தமது ஜீவ தண்ணீரை நம் ஆத்துமாவுக்கும் நம் வாழ்க்கையில் குடும்பத்தில் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் ஊற்றுகிறார். ஏசாயா 58:11 உள்ளதைப் போல், நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இறுதியாக, இந்த உலகில் எந்த ஒரு தீங்கும் உங்களை தொட முடியாது என்பதை அவர் உறுதி செய்கிறார். நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். எதுவும் உங்களை அழிக்காது. இரவும் பகலும் அவர் உங்களை பாதுகாப்பார். நமக்கு எவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் இருக்கிறார் பாருங்கள். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஏனெனில் அவர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். நான் உங்கள் ஆத்துமாவையும் ஜீவனையும் பாதுகாப்பேன் என்று கூறுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கிறோம், கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. உங்களை காப்பவரின் கரங்களில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தால் இன்று உங்களை நிரப்புவார். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த வெளியேற பெற்ற வாக்குறுதிக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுகிறவராயிருந்து என்னை பராமரிப்பீர்.
என்னையும் என் குடும்பத்தினரையும் தீங்கு தொடாதபடி இரவும் பகலும் பாதுகாத்து வருகிறதற்காய் நன்றி. நான் உமது கரங்களில் பாதுகாப்பாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.